channel Shushra. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்கின் வைட்டிங் ரெமடி தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சோ இந்த ஒரு ரெமடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரே ஒரு நிமிஷம் இதுக்காக ஸ்பென் பண்ணா போதும் வேற லெவல்ல உங்க ஸ்கின்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும், உங்க ஸ்கின் வந்து நல்ல கலர் ஆகும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் போட்ட மாதிரி ஆகுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமடி வேற லெவல்ல வந்து வர்க் ஆகும். சோ எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், கொஞ்சமாச்சும் கலர் ஆகணும், கொஞ்சமாச்சும் ஃபேர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஆசை. பட் அவங்களுக்குலாம் வந்து டைம் இருக்காது, பேக்ஸ் போடுறதுக்கு, க்ரீம் போடுறதுக்கு, சிரம் போடுறதுலாம் வந்து டைம் இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெமடி வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட்ஸ் வந்து தெரியும். நீங்கள் ஆல்ரெடி வந்து பேக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க தான், க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னா அடிஷ்னலாக இதையும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தான், வேற லெவலில் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து இது கொண்டு வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணலாம். ஆனால் மினிமம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைமாச்சும் பண்ணணும். இதை நீங்கள் வந்து மார்னிங் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா வேற லெவலில் ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து பார்க்க முடியும். உங்கள் சன் டேன் வந்து நல்லா வந்து குறையும், உங்கள் ஃபேஸை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ண மாதிரி அவ்வளோ கிளியராக வந்து இருக்கும். உங்கள் ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், நல்ல கலரான மாதிரி வந்து இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமாக உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணணும் டே டு டே லைஃப்லேயே. ஒரு மூணு நாளைக்கு கொடுத்துருவோம், நாலு நாளைக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போலியேட் பண்ணுறது நல்லதுதான். பட் நம்மளுக்கு டெய்லி ஒரு எக்ஸ்போலேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ஆல்வேஸ் கிளியராக இருக்கும், எந்த ஒரு டர்ட் பேட் இம்ப்ரூட்டிஸ் எதுவுமே வந்து உட்காராது. ஸோ இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்போலியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணும்போது நம்ம ஃபேஸில் நாள் படிஞ்ச அந்த அழுக்கு, அந்த கருப்பாக இருக்கிறது, பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம அது ஒவ்வொரு நாளும் எக்ஸ்போலியேட் பண்ண அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். ஃபேஸே பாக்குறதுக்கு நல்லா பிரைட்டா கிளியரா, எந்த ஒரு பிக்மெண்டேஷன் அன்இவன் ஸ்கின் டோன் எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா வந்து மாறிடும். நிறைய பேருக்கு அந்த மூக்குல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கருப்பா புளி புளியா இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும், இங்கெல்லாம் வந்து கருப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெமடி வேற லெவல வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் 1 மினிட் வந்து இதை நீங்க செஞ்சாலே போதும், உங்க மூக்குல இருக்க அந்த கருப்பு எல்லாம் காணாமலே வந்து போயிடும். உங்க ஃபேஸே நல்லா வந்து ஒரு ஃபேஷியல் பண்ண மாதிரி வித்தின் 1 மினிட்லயே வந்து தெரியும். ஸோ நீங்க வந்து பண்ணாதான் உங்களுக்கு வந்து அதை ஃபீல் பண்ண முடியும், வேற லெவல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது என்ன ரெமடி, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், இதோட தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்கின் வைட்னிங் ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சர் ஜாரில் 2 teaspoons ஒயிட் சுகர் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 2 teaspoons இந்த கிரைண்டர்ட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 teaspoons வந்து அலுவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் கிடைக்கிற அலுவரா ஜெல்லும் தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின அலுவரா ஜெல் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜிங் க்ரீம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேக்கப், எந்த ஒரு டர்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, அப்படியே க்ளீன் ஃபேஸாக வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மசாஜ் வந்து கொடுங்க, சர்க்குலர் மசாஜ் வந்து கொடுங்க உங்கள் கண்ணை சுற்றி கன்னத்தில். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டலாக வந்து மசாஜ் வந்து கொடுங்க. ரெட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் உங்கள் ஸ்கின்னே பார்க்குறதுக்கு நல்லா பிங்கிஷாக ஃபேராக இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா பிங்காக ஒயிட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆட் பண்ணிக்க அலோவரா ஜெல்லு அலாயின் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ பிக்மெண்டிங் காம்பவுண்ட். ஸோ இது உங்கள் ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், டேனு டார்க்னஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த சுகர் வந்து ஒரு நேச்சுரல் எக்ஸ்போலியேட்டர். ஸோ இது வந்து உங்கள் ஸ்கின் இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்கள் ஃபேஸில் இருக்க அந்த டெட் ஸ்கின் லேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துரும். ஸோ அதோட உங்கள் ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைட்டாக, ஃப்ரெஷ்ஷாக, நல்லா ஒயிட்டாக, நல்லா வந்து ஒரு க்ளோவோடு வந்து இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 மினிட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் கண்ணை சுற்றியும் கண்டிப்பாக வந்து மசாஜ் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணை சுற்றி உள்ள டார்க்னஸும் வந்து நல்லா வந்து போகும். டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசாஜிங் க்ரீம் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ 1 மினிட் வரைக்கும் நான் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சாஃப்டான டிஷர்ட் வச்சு என் ஃபேஸ் வந்து தொடச்சிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து உங்களாலே வந்து பார்க்க முடியும், என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ பளிச்சு
தொடச்சுட்டு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் இன்ஸ்டண்ட்டாகவே வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களாலே வந்து பார்க்க முடியும். வேறு லெவல் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்க்கு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு பிங்கிஷ் ஒயிட் ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு ரெமெடி. ஸோ எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடியை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணணும். நார்மலாகவே நம்ம ஸ்கினுக்கு மசாஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கே இந்த மசாஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். பட் யாரும் நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம நார்மலாகவே ஒரு சும்மா ஒரு கையை வச்சு மசாஜ் பண்ணாலே அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். இதில் வந்து நம்ம இப்படி வீட்லேயே ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் மசாஜிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணி நம்ம வந்து மசாஜ் கொடுக்கும்போது வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கினுக்கு எல்லா குட்னஸும் போய் சேரும். நம்ம மசாஜோட குட்னஸும் போய் சேரும், நம்ம செஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த மசாஜ் க்ரீம். ஸோ அதோட குட்னஸும் போகும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நல்லா வந்து கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகட்டும், க்ளோ கொடுக்கறதுக்காகட்டும், பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காகட்டும், எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்போலேட்டும் வந்து பண்ணுது. நார்மலாக சுகர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் ஸ்கின்க்கு, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை அரைச்சிருக்கோம். ஸோ அரைக்கும் போது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஜென்டிலாக பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பதினோரு வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 13 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எல்லாமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவேன் வீடியோவில், யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், எத்தனை வயசுலேருந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எத்தனை வயசுக்கு மேலேன்னு சொல்லணும் அதுலேருந்து அது யூஸ் பண்ணும். எனக்கு இப்போ 12 வயசுன்னு எனக்கு ஒரு 6 மாதத்தில் வந்து பர்த்டேக்கா நான் யூஸ் பண்ணலாமான்லாம் கேட்கக்கூடாது. ஒரு 6 மாதம் நான் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நம்ம ஸ்கின் வந்து மெச்சோர் ஆகட்டும். ஸோ அதனால வந்து சொல்கிறேன். ஸோ 13 வயசுலேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மென் யூஸ் பண்ணலாமா விமன் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு ரெமெடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இதை அப்ளை பண்ணி ஒரு 1 மினிட் வரைக்கும் மசாஜ் கொடுத்து டக்குன்னு வாஷ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ரொட்டீனுக்கு வந்து போயிடலாம். இதுவே நீங்கள் வந்து ஈவினிங்காக நைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப் போட்டிருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸை வந்து நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் வந்து அப்ளை பண்ணி 1 மினிட் வரைக்கும் நல்ல மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணலாம். மினிமம் 1 டைம் மாதிரி யூஸ் பண்ணும். ஸோ மினிமம் யூஸ் பண்ணுறவங்க எப்போ யூஸ் பண்ணலாம் சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டேனுமே நல்லா வந்து அப்போவே சட்டுன்னு ரிமூவ் ஆகிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஃபேஸே வந்து பார்க்குறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் யூஸ் பண்ணுறவங்க நைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபேஸ்க்கு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லது. பிகாஸ் நம்ம வந்து எக்ஸ்போலேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, மைல்ட் எக்ஸ்போலேட்னாலும் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. டே டைம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன்ஸோ அந்த மாதிரி வந்து போயிடலாம். நைட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நைட் க்ரீம் ஆர் அட்லீஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசராவது வந்து போட்டுக்கோங்க. ஸ்கின் வந்து நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வந்து இருக்கணும் யூஸ் பண்ணதுக்கப்புறம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னும் நல்லா வந்து க்ளோவாக பிரைட்டாக ஃபேராக வந்து தெரியும். ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து வைட்டன் ஆகிறத கண்டிப்பாக வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இப்போவே வந்து ஒருத்தர் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ கிளம்புறேன். பாய்.